இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு சத்தான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டும் பாலக்கீரையும் வச்சு ஒரு கட்லட் மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப குயிக்காக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பிரெட் எடுத்து நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இது பெரிய ப்ரெட்டாக இருக்கனால நான் 3 பிரெட் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன ப்ரெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் 4 பிரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை எடுத்துக்கலாம். இது வந்து 1 கப் அளவுக்கு வரும் பாலக்கீரை. இதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா காரத்துக்கு ஏற்றளவு மிளகாத்தூள், நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 8-10 முந்திரியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கட்லெட் சாப்பிடும்போது நடுநடுவில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ப்ரெட்டு கீரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கம்மியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியே போதுமானது. கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லாத்தையும் சேர்த்து பிணைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கட்லெட் ஷேப்புக்கு நம்ம தட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எண்ணெயில் போட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு சைடும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு கூட, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதை நீங்கள் மசிச்சு கூட இந்த கீரை கூட சேர்த்து நம்ம கட்லெட் மாதிரி ரெடி பண்ணலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.